வெல்கம் டு கிளஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கான கண்டெஸ்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தியாக தான் இருக்கும், ஆனாலுமே இதில் மூன்று நாளைக்கான முக்கியமான கண்டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதனால் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF-ஆக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தேசிய அளவிலான ஒட்டுமொத்த உயர்கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதுக்கான ஆன்சர் IIT மெட்ராஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது இந்திய அளவில் எந்த கல்லூரியெல்லாம் ரொம்பவே சிறப்பான கல்லூரி அப்படிங்கிறதுக்கான தரவரிசை. இல்லை பார்த்தீங்கன்னா சிறந்த மருத்துவக் கல்லூரி எது, சிறந்த இன்ஜினியரிங் கல்லூரி எது, இந்த மாதிரி தனியாக தனியாக கூட பட்டியல் வெளியிடுறாங்க. ஆனாலுமே ஒட்டுமொத்த தரவரிசை பட்டியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க, இதில் எல்லா கல்லூரிக்கும் சேர்த்து. இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4வது ஆண்டாக IIT மெட்ராஸ் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க, 2வது இடத்துல IIC பெங்களூர் இருக்காங்க, 3வது இடத்துல IIT மும்பை இருக்கிறாங்க. ஓகேவா, இது நம்முடைய மத்திய கல்வி அமைச்சகத்துடைய ரிப்போர்ட். ஓகே, அடுத்தது கல்லூரி அளவிலான தரவரிசை இதிலேயே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அளவில் சென்னை மாநில கல்லூரி தான் 3வது இடத்துல இருக்குது, அப்புறம் சென்னை லயோலா கல்லூரி தான் 4வது இடத்துல இந்திய அளவில் இருக்குது. ஓகே, அப்புறம் இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த நகரம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முதல் கலாச்சார மற்றும் சுற்றுலா தலைநகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் வாரணாசி. ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற வாரணாசி தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய முதல் கலாச்சார மற்றும் சுற்றுலா தலைநகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆண்டிலிருந்து நம்ம இனிமேல் வருஷத்துக்கு ஒரு நகரத்தை கலாச்சார மற்றும் சுற்றுலா தலைநகரமாக அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ முதன் முதலாகவே இந்தியாவுடைய வாரணாசி அப்படிங்கிற இடத்த தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2022 2023 வரை இது தலைநகரமாக இருக்கும். ஓகே, இப்போது தலைநகரம் அப்படின்னா கலாச்சார மற்றும் சுற்றுலா தலைநகரம் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போது இதை தவிர இந்த ஆண்டு உஸ்பெகிஸ்தானில் தான் இந்த SCO நாடுகளுடைய தலைவர்கள் மாநாடு நடைபெறும். ஓகே, இப்போ SCO அப்படிங்கிறத பார்த்துங்க, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். இது தொடங்கப்பட்ட ஆண்டு 2001. இதோடைய பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா ஜங் மிங் அப்படிங்கிறவர். இதோடைய தலைநகரம் சீனாவுடைய தலைநகரான பெய்ஜிங். அப்புறம் இதில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 உறுப்பு நாடுகள் இருக்குது, அதில் இந்தியா இருக்குதா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க, அது ரொம்ப முக்கியமானது. இந்தியா இருக்குது. ஓகேவா, இதை தவிர எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க, சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, அப்புறம் பாகிஸ்தான். ஓகே, அப்புறம் எந்த ஆண்டு முதல் காமராஜரின் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் 2006. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முதல் கல்வி வளர்ச்சி நாள் 2006வது ஆண்டு July 15ஆம் தேதி தான் கொண்டாடப்பட்டது. முன்னாள் முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்களால் இது அறிவிக்கப்பட்டது. அதாவது காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு காமராஜர் அவர்களுடைய 120வது பிறந்தநாள். 1903வது ஆண்டு தான் அவர் பிறந்தார். அவர் பிறந்த ஊர் விருதுநகர். அவரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சரெல்லாம் எவ்வளோ ஆண்டுகள் பணிபுரிந்தார் அப்படிங்கிற மாதிரி, அவர் 9 ஆண்டுகள் வந்து பணிபுரிந்தார். அப்புறம் அவர் பாரத ரத்னா பெற்ற ஆண்டு 1976, அவருடைய மறைவுக்கு பின்னு தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுமைகள் எப்போ பாரத ரத்னா விருது வென்றாங்க அப்படிங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குளஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமியில் TNPSC ரொம்பவே தரமான புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட TNPSC Group 1, Group 2, Group 4 வியூக்கான பட புத்தகங்கள் இருக்குது. எல்லாமே தமிழ் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் சரியான புத்தகங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்காது. நம்மளுடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க அப்படின்னா ஏற்கனவே தேர்வுகளை வெற்றி பெற்றவங்க, அப்புறம் அனுபவமிக்க ஆசிரியர்கள் வச்சு இந்த பட புத்தகங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்கோம். எல்லாமே புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் உருவாக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புத்தகங்களுடைய மொத்த விலை வந்து 5500 ரூபாய் இருந்துச்சு, ஆனால் இப்போ 20% டிஸ்கவுண்ட் இருக்குது, அதனால் நீங்கள் 4400 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா, இப்போ மொத்தமாக வாங்கினோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிருந்த நம்பருக்கு கூகுள் பே மூலமாக காசு சென்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கான ரிசிப்ட் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொரியர் மூலமாகவோ அல்லது போஸ்டல் மூலமாக சென்ட் பண்ணுறோம். மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஓகே, அடுத்தது உலக பாலின சமத்துவ இடைவெளி 2022 தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதுக்கான ஆன்சர் ஐஸ்லாந்து. இது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்,
எந்த நாடுகள்லாம் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துறதுக்காக ரொம்ப உழைக்கிறாங்க, அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக ரொம்ப உழைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட். இதில் முதல் இடத்துல இருக்கிறது ஐஸ்லாந்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 146 நாடுகள் இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. இதில் இந்தியா ஓவரால 135வது இடத்துல இருக்குது. கடைசி இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான். ஓகே, இந்த ரிப்போர்ட் வந்து உலக பொருளாதார மன்றத்துடைய ரிப்போர்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, அதனால் இந்த ரிப்போர்ட்டுமே ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்தியா மட்டும் பார்க்கும்போது ஓவராலாக இந்தியா வந்து 135வது இடத்துல இருக்குது. ஆனால் தனித்தனியாகவே லைட்டாக பார்த்து வச்சிங்க, இது கூட கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, இதில் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், அதாவது பொருளாதார ரீதியிலான பெண்களுடைய பங்களிப்பு, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்தியா வந்து 143வது இடத்துல இருக்குது. அதே கல்வியில் 107வது இடத்துல இருக்குது. அப்புறம் சுகாதாரம் இதில் வந்து 146, அதாவது கடைசி இடத்துல இருக்குது. மொத்தமாக 146 நாடுகள் தான், இதில் இந்தியா கடைசி இடத்துல இருக்குது. அப்புறம் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், அதாவது அரசியல் ரீதியில் பார்க்கும்போது இந்தியா 48வது இடத்துல இருக்கும். அப்புறம் இஎம்எம் நெகட்டிவ் இரத்த வகை இந்தியாவில் முதன்முறை எங்கு உள்ள மனிதருக்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் குஜராத். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் ஒரு இதய நோயாளி, அவருக்கு வந்து பரிசோதனை பண்ணும்போது ரத்தம் கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க, இவருக்கு இஎம்எம் நெகட்டிவ் அப்படிங்கிற இரத்த வகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இவரோட சேர்த்து பார்க்கும்போது உலக அளவில் இந்த இரத்த வகை கொண்ட 11வது நபர் இவர் தான். அதாவது இது ரொம்பவே அரிதானது, இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் இருக்காது. இவர் தான் உலக அளவில் 11வது நபர் இந்த இரத்த வகை கொண்டதில். ஓகே, பொதுவாக இருக்கிற இரத்த வகை இதெல்லாம் அப்படின்னா 4 விதங்கள் தான், ஏபிஏபிஓ இந்த 4 தான். ஓகே, இரத்த வகையை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா காரல் லான்ஸ்னியர் அப்படிங்கிறவர் தான். அப்புறம் தற்போது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எந்த கோளில் நீர் இருப்பதற்கான அறிகுறிகளை கண்டுபிடித்துள்ளது? இதுக்கான ஆன்சர் வேஸ்ட் 96B. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து ஒவ்வொரு பிக்சர்ஸாக வந்து அனுப்பிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் கண்டுபிடிச்சிருக்கு, அதில் நீர் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய தூரம் 1150 ஒளி ஆண்டு, லைட் இயர். ஓகே, இப்போது இது அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னா நம்மளுடைய பால்வெளி மண்டலத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒளி ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ தூரம் பயணம் பண்ணும் அப்படிங்கிறது தான். இது வந்து தூரத்தை அளவிடுற அழகு தான். ஓகேவா, இது ரொம்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது. ஒளி ஆண்டு அப்படிங்கிறவுடனே இது ஒரு ஆண்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிடும், இது ஆண்டு கிடையாது, இது தூரத்தை அளவு பண்ணுறது தான். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, எது வந்து பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள், வாரம், மாதம், ஆண்டு, ஒளி ஆண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதில் ஒளி ஆண்டு தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா ஒளி ஆண்டு மட்டும் தூரத்தை அளவிடுறதுக்கானது, மீது எல்லாமே காலத்தை அளவுறது, வாரம், மாதம், ஆண்டு இதெல்லாமே. ஓகேவா, ஓகே. ஒளியுடைய வேகம் என்ன அப்படின்னா 3×10⁸ m/s, அதாவது ஒரு செகண்டுக்கு அவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு ஆண்டுக்கு அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா 9 trillion கிலோமீட்டருக்கு போகும். ஓகே, அப்புறம் தற்போது எத்தனை நாட்கள் பூஸ்டர் தடுப்பூசி 18-59 வயது உள்ளவர்களுக்கு இலவசமாக செலுத்தப்படும்? இதுக்கான ஆன்சர் 75 தினங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் 75வது சுதந்திர தின விழாவை இந்த ஆண்டு கொண்டாடுறோம். அதோடைய நினைவாக இவரும் 75 நாட்களுக்கு மட்டும் இலவசமாகவே 18 வயதுலேருந்து 59 வயது வரைக்கும் இருக்கவங்க வந்து பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் முன்கள பணியாளர்கள், அப்புறம் 60 வயதுக்கு மேற்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் இலவசமாக இந்த பூஸ்டர் தடுப்பூசி போடப்பட்டிருந்தது. மீதி உள்ளவங்க, அதாவது 18 வயதுலேருந்து 59 வயது இருக்கவங்க வந்து தனியார் நிறுவனங்களில் காசு கொடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஸ்டர் தடுப்பூசி போடுறதுக்குள்ளுக்கான கால அவகாசம் 9 மாதங்கள்லேருந்து 6 மாதமாக குறைக்கப்பட்டிருக்கு. 6 மாதங்கள் அப்படின்னா ஒருத்தங்க 2 டோஸ் தடுப்பூசியும் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த 6 மாதத்துக்குள்ளாடி இனிமேல் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகே, அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ், ரொம்ப முக்கியமான தினம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி நடந்த குரூப் 2 எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க. ஓகேவா, உலக இளைஞர் திறன் தினம் எனக்கு அப்படின்னா July 15 இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் எதிர்காலத்திற்காக இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் தேசிய இளைஞர் தினம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அது January 12. இது ரெண்டுலேயுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா, அடுத்தது தென்கொரியாவில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் முதலிடம் பெற்ற நாடு எது? இதுக்கான ஆன்சர் இந்தியா. அவன் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா தான் இந்த போட்டியில் அதிகமான பதக்கங்கள் வென்று முதல் இடத்துல பிடிச்சிருக்கோம். இப்போது ISSF அப்படின்னா பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான்.
ஓகே, மொத்தமாக 8 பதக்கங்களை இந்தியா வந்து வென்றிருக்கு. அதில் 3 தங்கம், 4 வெள்ளி, 1 வெண்கலம். அந்த 3 தங்கப்பதக்கங்கள் வென்றது யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் அர்ஜுன் பாபுதா அப்படிங்கிற வென்றிருக்காரு. அப்புறம் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மிக்ஸ்டு டீம், மிக்ஸ்டு டீம் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் அந்த மாதிரி ரெண்டு பேர் இணைந்து இதில் விளையாடுவாங்க. இதில் ஷாகு துஷார் மனே அப்படிங்கிறவங்களும் மெஹுலி கோஷ் அப்படிங்கிறவங்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மென்ஸ் டீம், அதாவது ஆண்கள் ஒரு டீமாக இருப்பாங்க, இதில் எல்லாத்துலேயுமே ஆண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜுன் பாபுதா, ஷாகு துஷார் மனே, அப்புறம் பாத் மஹிஜா இவங்க 3 பேருமே வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் தற்போது பிரதமர் திறந்து வைத்த பந்தேல்கண்ட் 4 வழி சாலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஃப்ரெண்ட்ஸ், உத்தரப்பிரதேசத்தில் பந்தேல்கண்ட் அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே ஒரு 4 வழி சாலையை நம்முடைய பிரதமர் வந்து திறந்து வச்சிருக்காரு. ஓகே, இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 14,850 கோடி செலவு பண்ணி இதை திறந்து வச்சுருக்காங்க. இதில் 7 மாவட்டங்கள் வழியாக இது 296 கிலோமீட்டர் தொலைவை கிராஸ் பண்ணோம். பிப்ரவரி 2020 இது அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. இப்போ திறந்து வச்சுருக்காங்க. திறந்து வச்சு நம்மளுடைய பிரதமர் மோடி இதை நாட்டுக்கு ஒப்படைத்தார். நாட்டுக்கு ஒப்படைத்தார் அப்படின்னா எந்த ஒரு தனியார் நிறுவனங்களுக்கும் இதை வழங்காமல் இதை நம்முடைய நாட்டு மக்கள் பயன்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களுக்காக வழங்கியிருக்காரு. ஓகே, அப்புறம் தமிழகத்தில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும்? இதுக்கான ஆன்சர் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் மதிய உணவு தான் இருக்குது, ஆனால் இனிமேல் காலை உணவு வந்து இந்த மாதிரி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. முதல் கட்டமாக இதை சோதனை பண்ணுறதுக்காக இதை வந்து செயல்படுத்தி 15 மாவட்டங்களில் இருக்கிற 292 கிராம பஞ்சாயத்துகளில் இது செயல்படுத்துறதுக்காக முடிவு வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பார்க்கலாம். முதல் I2U2 மாநாடு வந்து இப்போ நடைபெற்றது. I2U2, அதில் I2 அப்படிங்கிறது இந்தியாவும் இஸ்ரேலையும் குறிக்கும், அதை U2 அப்படிங்கிறது USA UAE இந்த ரெண்டையும் குறிக்கும். UAE அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய அரப் அமீரகம். ஓகே, இது இப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம் தானே. இல்லை சில முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க, அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது உணவு பூங்காக்கள் வந்து நிறைய அமைக்கணும், அதுக்கான இடம் வந்து இந்தியா வழங்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா நிலம் வழங்கினாலும் அதில் ஐக்கிய அரப் அமீரகம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க 15,000 கோடி முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவில் முதன் முதலாக குரங்கம்மை நோய் வந்து கேரளாவில் ஒருத்தருக்கு கண்டறியப்பட்டது. குரங்கம்மை நோயை உருவாக்குற வைரஸ் குரங்கம்மை வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் தான். இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கிலிருந்து மனிதர்களுக்கு பரவுது, அப்புறம் மனிதர்லேருந்து மனிதருக்கு பரவுது, இந்த மாதிரியெல்லாம் பரவுது. இது முதன் முதலாக 1958 ஆப்பிரிக்காவில் குரங்குகளில் தான் காணப்பட்டது. அப்புறம் 1970 காங்கோ நாட்டில் முதன் முதலாக மனிதர்களில் காணப்பட்டது. ஓகே, அடுத்தது நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாத வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி சில பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் வந்து July 18-12 ஆகஸ்ட் வரைக்கும் நடைபெறும். அதில் இது செயல்படுத்தப்படும். முதன் முதலாக இந்த மாதிரி பேசக்கூடாத வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி பட்டியலை 1959 வெளியிட்டாங்க. ஓகே, இப்போது சில வார்த்தைகள் அதில் பார்க்கலாம். இப்போ அறிவிச்சிருக்க வார்த்தைகளில் சில வார்த்தைகள் பார்க்கலாம். சகுனி, சர்வாதிகாரி, துரோகம், ஊழல், நாடகம், வெட்கக்கேடு, திறமையற்றவர், இதெல்லாமே இதே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒருத்தங்க மேலே குற்றச்சாட்டும் போது வெக்கக்கேடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசும்போது அவங்க டென்ஷன் ஆகி மறுபடியும் திட்டுவாங்க, சண்டை தான் நடக்கும். இதனால் சட்டம் இயற்ற ப்ராசஸ் வந்து ரொம்பவே லேட் ஆகும். அதனால தான் இந்தந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதுங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் இப்போ வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க இல்லை, அதில் தமிழக அரசு மருத்துவமனைகளில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்போது அந்த பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கான இழப்பீடு தொகை வந்து 2 லட்ச ரூபாய் வழங்கியிருந்தாங்க, இனிமேல் 4 லட்சமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 1 மாதத்துக்குள்ளாடி இறந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 50,000 ரூபாய் தான் கொடுத்துருந்தாங்க, இனிமேல் 1 லட்ச ரூபாய் வழங்க போகிறாங்க. ஓகே, அப்புறம் இவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு அப்புறமும் கருவுற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னா அது கருத்தடை சிகிச்சை வந்து தோல்வி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி 30,000 கொடுத்துருந்தாங்க, இனிமேல் 50,000 கொடுக்க போகிறாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்புறம் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.